திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா? உடனே நம்ம ஜெயம் டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க. மற்றும் சிவாஜி நெக்ஸ்டா போதரே செல்வ பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிநகர் முனி குரூப்ஸ் தலைவர் சரவணன் வந்து பண்ணி போதரே செல்வ பண்றாரு. ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிநகர் முனி குரூப்ஸ் நண்பர்கள் சர்பாகும் மற்றும் மணி வந்து பதினாறு விஷ் பண்றாங்க. ஸோ இவருக்கு என்னோட சர்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சர்பாகும் அண்ட் முக்கிய மஜ்ரீம் சார் போய்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே சரவணன். நெக்ஸ்ட்டாக போதரே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னா ரிஷிப்பா. ஸோ இவங்க வந்து மணி போதரே செல்வ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா திரு ராஜதுரை, திருமதி கலையரசி அவர்கள் சார்பாக மற்றும் திரு சாமிதுரை, திருமதி அபிராமி அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா பாட்டி திரு உலகநாதன், திருமதி அலமேலு அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா பாட்டி திரு கணேஷ், திருமதி சாந்தி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அத்தை மாமா திரு சிவா, திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அண்ணன் ஷாம்குமார் அண்ட் சதீஷ்குமார் மற்றும் அக்கா மகதீஸ்ரீ மற்றும் குட்டீஸ் மகதீஸ் அண்ட் திவாகினி மற்றும் அகிலினி அண்ட் பிரியாந்தினி வந்து மன அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்க சார்பாகும் அண்ட் முக்கிய மஸ்லீம் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க. அப்படின்னா திரு பாண்டி செல்வன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வா பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது அருண் மற்றும் ஃபீனிக்ஸ் கிரிக்கெட் கிளப் சிங்கப்பூர் நண்பர்கள் மற்றும் சிங்கப்பூர் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்க சார்பாகும் அண்ட் முக்கிய மஸ்லீம் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு தியாகு அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாங்க. ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க. அப்படின்னு அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது செங்குறிச்சி ஏ நவீன்குமார் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ தியாகு அண்ணனுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார்பாக அண்ட் முக்கிய ஜெலின் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னா செங்குறிச்சியிலேருந்து அன்பு வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாரு. ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி ஏ நவீன்குமார் மற்றும் செங்குறிச்சி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்புக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அன்புக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்ரீம் சார் போய் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே அன்பு. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு தியாகு அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது அண்ட் திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பண்ணால் இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார்பாகும் அண்ட் முக்கிய மஸ்தீன் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னா ரோஹித். ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாரு. ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அக்கா அருள் அன்சிதி மற்றும் மீனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது தனஸ்ரீ அக்கா வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார்பாகும் அண்ட் முக்கிய மஸ்தீன் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி பிரியா. ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது குரு ரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினிக்கு வந்து விஷ் பண்ணாங்க. நந்தினிக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜிரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே நந்தினி. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னா ஹரிஹர சரண். ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணாரு. ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா தாத்தா அம்மாச்சி அத்தை மாமா பிரேமா பிரியப்பா அண்ட் விக்கி வினோத் யோகேஷ் தர்ஷினி மற்றும் தன்யா தர்ஷன் அண்ட் தாரணி வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார்பாகும் அண்ட் முக்கிய மஸ்லீம் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னா திரு இன்பா அண்ணா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாரு. ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது டி சோமு வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்ரீம் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னா யாஸ்மின். ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது ஆல் நண்பர்கள் எல்லாருமே வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஜிரீன் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க. அப்படின்னா மோனி. ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர் அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போது சிவகுமார் உமாஸ்ரீ வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஜிரீம் சார் விஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே.
நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா சர்வேஷ். இவர் வந்து மணி பர்த்டே செலிபிரேட் பண்றாரு. சோ இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா பிரதர் அனினும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். போறது ப்ளூம் யூஸ் என்டர்பிரைசஸ் எம்ப்ளாயிஸ் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பத்து ரோஸ் உங்க சர்பாக்கும் முக்கியமா ஸ்டீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பி போகதே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க. சோ அப்படின்னா சரண்யா. சோ இவங்க வந்து மணி பர்த்டே செலிபிரேட் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு அலோவ் பண்ண போறாங்க. சோ அப்படிங்கறத பாப்போம். இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா திரு நாகராஜ் திருமதி மகேஸ்வரி அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஞானசேகர் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஸ்டீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பி போகதே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா சரண்யா. சோ இவங்க வந்து மணி பர்த்டே செலிபிரேட் பண்றாங்க. சோ இவங்களுக்கு அலோவ் பண்ண போறாங்க. சோ அப்படிங்கறத பாப்போம். இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு நாகராஜ், அம்மா திருமதி மகேஸ்வரி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அண்ணன் ஞானசேகர் மற்றும் ஐயனார் வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து உங்க சார்பாகவும் முக்கியமா ஜிரீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பி போகதே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க. சோ அப்படின்னா திருமதி மலர்விழி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலிபிரேட் பண்றாங்க. சோ இவங்களுக்கு அலோவ் பண்ண போறாங்க. சோ அப்படிங்கறத பாப்போம். இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க அன்பான மாமியார் மற்றும் அறிவான கொழுந்தனார் ஈஸ்வரன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அமைதியான நாத்தனார் பாரதி துர்கா தேவி அவர்கள் சார்பாக மற்றும் அழகான குழந்தைகள் மற்றும் அவங்க கணவர் திரு ராம்குமார் அவர்கள் சார்பாக மற்றும் மீண்டும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன போறது அண்ட் துர்கா தேவி வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பத்து ரோஸ் உங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஜிரீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பி போகதே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா அழகி. சோ இவங்க வந்து மாதிரி பர்த்டே செலிபிரேட் பண்ணுறாங்க. சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா நீனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். போகிறது தாய்க்கு நிகரான ஒன்று தாய் மாமன் மட்டும்தான் அது எஸ்ஆர் கண்ணன் அண்ட் ஏஎல்பி சீமை வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சர்பாகவும் அண்ட் முக்கியமா ஜிரீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பி போகதே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா பி ஆர் பிரதீகா. சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலிபிரேட் பண்றாங்க. சோ இவங்களுக்கு அலோவ் பண்ண போறாங்க. சோ அப்படிங்கறத பாப்போம். சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா திரு பிரசாந்த் திருமதி ராதிகா அவர்கள் சார்பாகவும் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்ன போறது ஆல் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க. சோ பிரதீகாக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஜிரீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம். சோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா பௌசி. சிவர் வந்து பண்ணி பர்த்டே செலிபிரேட் பண்ணாரு. சிவருக்கு அலோவ் பண்ண போறாங்க. சோ அப்படிங்கறத பாப்போம். இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன போறது அவங்க பிரதர்ஸ் மற்றும் அவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தா பௌசிக்கு வந்து பண்ணாங்க. சோ பௌசிக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிவோ சார்பாகவும் முக்கியமா ஜிரீம் சார்பாய்ஸ் பண்ணிக்கலாம். சஹாபி பர்த்டே பௌசி